Hi friends, இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் வெஜ் பிரியாணி செய்ய போறோம். மீல் மேக்கர், சோயா பட்டர், பீன்ஸ், கேரட் எடுத்துர்க்கேன். இங்க சின்ன வெங்காயம் தட்டி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, இங்க பிரியாணி அரிசி ஊற வச்சாச்சு. நான் பிரியாணி இன்ஸ்டன்ட் பிரியாணி மது பேஸ்ட் தான் எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க தாளிக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சாச்சு, குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாயிருச்சு, இப்போ ஆயில் ஊத்தியாச்சு, ஆயில் சூடாகட்டும். இந்த பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே போட தேவையில்ல, வெங்காயம் மட்டும் போட்டு வதக்குனா போதும். வெங்காயம் போட்டு வதக்கி, காயை போட்டு வதக்கி இதை போட்டால் போதும். இது அரை கிலோவுக்கு வரும். வந்தது 100 கிராம் பேக்கு. அரை கிலோ மட்டன், அரை கிலோ சிக்கன், 1/2 கிலோ வந்து காய்கறி போட்டு, காளான் வந்து 1/2 கிலோ போட்டு செய்யலாம். இது வெங்காயம் போட்டாச்சு, வெங்காயத்தை வதக்கலாம். இதில் இஞ்சி பூண்டுலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, வெங்காயம் வதங்கட்டும். இப்போ காய்கறியெலாம் ஆட் பண்ணியாச்சு, இதை வதக்கலாம். காயில் உப்பு பிடிக்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் வதங்கிருச்சு, நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாமே இருக்குது, பட்டை கிராம்லாம். நம்ம எதுவுமே போட தேவையில்ல, இந்த பேஸ்ட் மட்டும் போட்டால் போதும். இது சும்மா ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1:2 ஆட் பண்ணுவோம். இப்போ 2 டம்ளர் ஊற்றியாச்சு. நான் 2.5 போட்டிருக்கேன், 1.5 போட்டிருக்கனால 1/2 வழக்கு சேர்த்து ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு, நம்ம உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம், 2 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். தயிர் வெங்காயம் போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். வெஜ் பிரியாணி, இன்ஸ்டன்ட் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பரிமாறிக்கலாம். இப்போது இன்ஸ்டன்ட் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி போட்டிருக்கேன். சிக்கன் குழம்பு வந்து கடையில் வாங்கிட்டு இருந்தது தான், ஒரு ஆம்லேட். இங்கே வந்து பிரியாணி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.